கோவையில் பூ மார்க்கெட் பகுதியில் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அத்தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ஆரஸ்புரம் பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது 1000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கட்சியினர் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து அமைச்சர் வேலுமணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் சிறப்பாக வரவேற்றனர். அப்பொழுது மக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் வேலுமணி, அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பூ மார்க்கெட் வியாபாரிகளின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும், மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வியாபாரிகளின் தேவைகள் அனைத்தும் முற்றிலுமாக பூர்த்தி செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். புது மார்க்கெட்டும் சரி, அதே போல இங்க இருக்கிற மார்க்கெட்டும் சரி, அரசாங்கத்தை பொறுத்தவர்களுக்கு அம்மாவுடைய அரசாங்கம் என்ன பொறுத்தவர்களுக்கு முழுமையாக செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச பின்னால் இங்க இருக்கிறாங்க ஒற்றுமையாக, முழுமையாக ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க, ஒற்றுமையாக வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது இந்த வேலையெல்லாம் சுலபம். எவ்வளவோ பணிகள் செய்யறது ஒன்றுமே இல்லை இந்த பணிகள்லாம். ஆகவே முடிந்த உடனே நீ ஒற்றுமையாக எல்லாரும் வியாபாரிகள் தான், இல்லை பாகுபாடு இல்லாமல் நீங்கள் வருகின்ற பட்சத்தில் எங்களுக்கு அந்த வேலையில் சுலபமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முடித்தருவோம். இது மாதிரி பல்வேறு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்க, அத்தனை நான் தான் முடிச்சு கொடுத்துருக்குறேன், இது முடித்து தரப்படும் என்று சொல்லி இங்கே இருக்க அத்தனை பேருமே இரட்டை இலச்சினத்தில் வாக்களிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம வந்த பின்னால் தான் 2011 பின்னால் தான் கோவை மாவட்ட தொழிற்சாலையில் சரி, மார்க்கெட்டில், கடையில்